السلام عليكم ورحمة الله تعالى وبركاته غنية كوريا سهودر كلا سهودر كلا شنجيا نرمضان وديا غلا ودتنا تلنا غير كرم أول رحمة آرمم رحمة يندري صلى الله عليه وسلم صلى بدر ورسربان إن دنلل نالي لركن روم الله وديا أرول إنغرك الله هو كودي خورك كودي إن دماد تيل نانه كودي خورك غرين என்பதனை அல்லாஹ் தெளிவாக சொல்லியும் கூட எங்களுடைய சமூகம் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் தொழுவதற்கு மிக பலகீனமான மக்களாக இருக்கிறாங்க. ஐந்து வக்து தொழுகையை கூட தொழாத மக்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? எப்படி இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும்? அதாவது நாங்கள் தொழில் செய்கிறோம், ஒரு நல்ல விடயங்களை செய்கிறோம், எதை நாங்கள் ஆரம்பித்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள் ரஹ்மத்து வேணும். ஒரு தாயுடைய துஆ இருப்பதை போல, ஒரு தகப்பனுடைய துஆ இருப்பதை போல, ஒரு மனைவியுடைய துஆ இருப்பதை போல, நாங்கள் எந்த வேலை ஆரம்பிக்க வேணும் என்று சொன்னாலும் அல்லாஹுடைய அந்த இரக்க பார்வை, அந்த ரஹ்மத்து ஒன்று இருக்குமேயானால் எங்களுடைய காரியங்களை அல்லாஹ் நலவாக்குகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சங்கையான ரமலானில் கியாமை அல்லாஹ் தந்திருக்குகின்றான். அதிகமாக நின்று வணங்கக்கூடிய அதிகமான தொழுகைகளை எமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்படியான தொழுகையில் இருந்தும் கூட ஒரு மனிதன் இரவையில் அல்லாஹுக்காக வேண்டி நின்று வணங்கினால் அவனுடைய முந்திய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் கூட, இவ்வாறான நல்ல விடயங்களை சொல்லியும் கூட எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் சகோதரர்கள் எத்தனையோ மக்கள் எல்லாம் தொழுகைக்கு கூட வராத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வீடுகளில், பள்ளி வாயில்களில், அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய மஹல்லாவை சேர்ந்த மக்கள் கூட சங்கையான ரமலானில் வந்து எத்தனையோ மக்கள் வந்து பள்ளி வாசலோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க. மிக கவலையாக இருக்குகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூலி கொடுக்கக்கூடிய மாதம், அவனுடைய அன்பான பார்வை, அருளான பார்வை, ரஹ்மத்தான பார்வை இந்த இரவையில் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல நாளில், சிறப்பான இந்த நாளிலே எத்தனையோ மக்கள் இந்த காலத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியுடைய அதான் கேட்குகின்றது, ஆனால் எத்தனையோ மக்கள் எல்லாம் தங்களுடைய ஊரை விட்டு இன்னர் ஊருக்கு உடைகள், ஆடைகள், புத்தாடைகள் எடுப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். அங்கேயும் சென்று அந்த அதானுடைய சத்தம் கேட்டும் கூட பெண்களுக்கு தனியறை, ஆண்களுக்கு தொழுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மஸ்ஜிதுகள் கூட எங்களுடைய பெண்களோ ஆண்களோ தொழாமல் அந்த புத்த ஆடைகளை, புது ஆடைகளை எடுக்குகின்ற விடயத்திலே தன்னுடைய காலத்தை, நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எடுக்க வேணாம் என்று சொல்லவில்லை, எடுங்கள். ஆனால் அந்த வக்துடைய நேரத்திலே அல்லாஹுவை அழைக்குகின்ற நேரத்திலே அல்லாஹுவை போய் சுஜூதி செய்யுங்கள். அது மிக அல்லாஹுக்கு ஒரு விருப்பமான ஒரு செயலாக இருக்குகின்றது. நாம் எவ்வளவு ஆடைகள் உடுத்தாலும், நாம் எவ்வளவு நாம் உண்டாலும், எப்படி நம்ம ஆசையாக சாப்பிட்டாலும் அல்லாஹுடைய அருள் ரஹ்மத்து இல்லை என்று சொன்னால் அந்த சாப்பாட்டில் பரக்கத்து இல்லை, நாம் தொழுதலில் பரக்கத்தில்லை. அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும், அன்பு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத்து எமக்கு வந்து சேரும். எத்தனையோ மக்கள் என்ன செய்கின்றார்கள்? நோன்பு பிடிக்காமல் இருக்கின்றார்கள். ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், எத்தனையோ பெண்கள் அதாவது அவங்களுடைய மாதாந்துடைய ருதுவுடைய காலத்தில் கூட நோன்பு பிடிப்பது அவங்களுக்கு தடையாக இருந்தாலும், ஆனால் உடை ஆடைகள் எடுப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய ஹோட்டலில் அல்லது கூட்பார்களில் இருந்து அந்த ரமதானுடைய காலத்திலையும் எனக்கு நோன்பு குடிக்க தடையான நேரம் என்று நினைத்து கொன்று என்ன செய்கின்றார்கள்? கூழ் அருந்துகின்றார்கள், உணவு அருந்துகின்றார்கள். மார்க்கம் சொல்கின்றது, நோன்பு குடிக்க கஷ்டம் என்று சொன்னால் அந்த நோன்பை நீங்கள் அதாவது வெளியில் சென்று உணவு அருந்தக்கூடாது என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த உணவை நாங்கள் வீடுகளிலே மறைமுகமாக இருந்து அது உண்ணுவது மிக ஏற்றமாக இருக்கும். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போலதான் எத்தனை மக்கள் தொழுகின்றார்கள், வியாபாரம் செய்கின்றார்கள், ஆனால் அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை. வீடுகளில் நாம் தொழுகின்றோம், வீடுகளிலும் வரக்கத்து இல்லை என்பதனை எத்தனையோ மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் ஒரு மனிதன் தொழவில்லையோ,
அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு கிடைக்காது. யார் வேணுமென்று தொழுகை விடுகின்றானோ முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வேணுமென்று தொழுகை விட்டவன் அவன் நிராகரிப்பாளனாக ஆகிவிடுகின்றான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடமாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் பரக்கத்து இல்லாமல் இருக்குகின்றது நபியே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். என்னுடைய வீட்டில் அருள் இல்லை நபியே, பரக்கத்தில்லை நபியே, நாங்கள் தொழுகிறோம், எல்லா அமல்களும் செய்கிறோம், பரக்கத்து என்பது அருள் என்பது எங்களுக்கு கிடைக்காமல் இருக்குகின்றது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் சென்று உங்களுடைய வீட்டிலே, அதாவது அந்த வீடு எப்படிப்பட்டது, வெளிரங்கமாக இருக்குகின்றதா அல்லது மறைமுகமாக இருக்குகின்றதா, திரைகள் போடப்பட்டிருக்குகின்றதா என்பதை நபியவர்கள் விசாரித்து விட்டு சொன்னார்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், வெற்ற வழியில் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஜன்னல்கள் எங்களுடைய நிலைகளுக்கு எந்த ஒரு திரையும் இல்லை என்று பெருமானாரிடத்தில் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் ஜன்னல்கள் அந்த நிலைகளுக்கு திரையிடுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சில காலங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த சஹாபி சந்திக்குகின்றார்கள். சந்தித்து பெருமானாரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்திலே கேட்குகின்றார்கள், இப்பொழுது எவ்வாறு இருக்குகின்றீர்கள், இப்பொழுது யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய பரக்கத் எங்களுடைய வீட்டுக்கு இருக்குகின்றது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஜன்னலுக்கும் நிலைகளுக்கும் திரையிடுமாறு சொன்னீர்கள், அதில் என்ன இருக்குகின்றது யா ரசூலல்லாஹ் என்று பெருமானாரிடத்திலே கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வீட்டில் குர்ஆன் ஓதுகின்றீர்கள், வீட்டிலே திக்ர் செய்கின்றீர்கள், வீட்டிலே தஸ்பீஹ் செய்கின்றீர்கள், வீட்டிலே தொழுகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய வீட்டை தொழாத மனிதன் பார்க்குகின்ற பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய ரஹ்மத்து எடுக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலே தான் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் திரையிட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க. தொழாத மனிதன் பார்க்குகின்ற பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அருள் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், தொழாதவுடைய வீட்டிலே கட்டப்பட்டிருந்த, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு குதிரை கடிவாளத்தை தன்னுடைய கயிற்றை அவுத்து நபியிடத்திலே விரண்டு ஓடி வருகின்றது, பக்கத்தில் இருக்குகின்றவர்கள் அல்லாஹுவை சுஜூதி செய்யவில்லை, அல்லாஹுடைய அதாபு அங்கே இறங்குவதனால் என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி அந்த குதிரை நபியிடத்திலே சொன்னது என்று அந்த வரலாறுகள் பேசப்படுகின்றது. அதே மாதிரி ஒரு மனிதருடைய இல்லத்திலே தொழாவிட்டால் 40 வீட்டுக்கு வளைத்திருக்கக்கூடிய 40 வீட்டிற்கு இவர் தொழாததினால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்குது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கையான ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய அருளை தேடக்கூடிய மாதம், அல்லாஹ் இரக்க பார்வையை பார்க்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய சமூகமாக, அடியார்களாக, சிறந்த மக்களாக நாம் ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும். அதனாலே தான் அல்லாஹ் இந்த மாதத்தில் நானே கூலி கொடுக்குகிறேன் என்பதனை அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய இந்த ரஹ்மத்துடைய மாதத்தில் இருக்கிறோம். ரஹ்மத்தை பெறக்கூடிய சமூகமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. வாஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்.